அடுத்த சகோதரர் கேட்டிருக்காங்க, பெண்கள் கருத்தரை செய்யலாமா, கர்ப்பம் ஆரம்பமான நிலையில் கருவை கலைக்கலாமா அப்படின்னு ரெண்டு கேள்வி கேட்டுக்கிறாங்க. கருத்தடை இதற்கு மார்க்கத்தில் அனுமதி வழங்கப்பட்டது சில நிபந்தனைகளோட. என்ன அப்படின்னு சொன்னா, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் காலத்தில் சஹாபாக்கள் வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் நிறைய ஜிஹாதுக்கு போறதுனாலையும் பெண்களுடைய ஆசை இல்லாமல் இருக்கிறதுக்காண்டியும் அவங்க என்ன பண்ணாங்க, முதல்ல காயடிக்கக்கூடிய அதாவது ஆண்மையை இழக்க செய்யக்கூடிய காரியங்களை சில பேர் செஞ்சாங்க. அதை பெருமானா சிலர் தடுத்துட்டாங்க. அப்படி ஆண்கள் வந்து ஆண்மையை இழக்க செய்யும் காரியங்களை செய்யக்கூடாது, அது மார்க்கத்துக்கு புறம்பானது, இயற்கைக்கு புறம்பானது அப்படிங்கிறனால ரசூலா தடுத்துட்டாங்க. அப்போ சில சஹாபாக்கள் கோரிக்கை முன்வைக்கிறாங்க, யாரை சொல்லலாம், நாங்கள் வந்து அப்படின்டா நாங்கள் வெளியூருக்கு போவோம், இப்போ குழந்தைகள் நிறைய பிறந்துட்டா நாங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காண்டி பணி செய்ய முடியல, அல்லது தாயுடைய உடல்நிலை ஒத்துழைக்க மாட்டேங்குது, அந்த நேரத்தில் வந்து நாங்கள் வந்து குழந்தை பெறுவதை தள்ளிப்படலாமா அப்படின்னு கேட்கும்போது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அசல் என்று சொல்லக்கூடிய முறையை அனுமதி கொடுக்குறாங்க. சஹாபாக்களே சொல்றாங்க, குன்னா நாசிலு வல் குர்ஆன் யன்சிலு, அல்லாஹ்வுடைய குர்ஆன் இறங்கி கொண்டிருந்த காலகட்டத்திலே நாங்கள் அசல் செய்திருக்கிறோம், ஆனால் அல்லாஹ் எங்களை தடை செய்யவில்லை, அசல் செய்வதை தடை செய்யவில்லை அப்படிங்கிறாங்க. இந்த அசல்னா என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது அந்த ஆணுக்கு இந்திரியம் வெளியாகக்கூடிய நேரத்திலே ஆண் உறுப்பை வெளியே எடுத்து விடுவது, இதுதான் அசல். இதற்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க. இந்த மாதிரி நேரத்தில் நீங்க அதையும் மீறி ஒரு அசல் செய்து அதையும் மீறி கர்ப்பம் தரித்து விட்டால் ரசூலுல்லாஹி அழகா சொன்னாங்க, இது அல்லாஹ்வுடைய தக்தீர், அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய சக்தி என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள், தேவையில்லாம உங்க மனைவி மேல சந்தேகப்படுறாதீங்க, நான் தான் அசல் செஞ்சுட்டேனே அப்படின்னு உனக்கு எப்படி கர்ப்பமாச்சு, அப்ப வேற யாருடைய அவனை தொடர்பு இருந்துச்சா அப்படின்னு நீங்க கேட்டுறாதீங்க. அதாவது அசல் செய்யுங்க, அல்லாமே தவக்கல் வைத்து நம்பிக்கை வைத்து நாம் அசல் செய்தால் கூட அல்லாஹ் நாடினால் ஒரு மில்லி லிட்டர் ஒரு சின்ன டிராப்ஸை விட 100 மடங்கு அல்ல 1000 மடங்கு அல்ல கோடி மடங்கு அளவை வைத்து கூட இந்திரியத்தை வைத்து கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கருவை உருவாக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்க அசல் செஞ்சுக்கங்க அப்படின்னாங்க. அப்ப ஒரு குழந்தையினுடைய ஒரு தாயினுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு குழந்தையினுடைய பராமரிப்பை கருத்தில் கொண்டு நாம் கர்ப்பம் தரிப்பதை தள்ளிப்படுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கதாண்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசல் மூலமா அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனால் வறுமைக்கு பயந்து செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அல்லாஹ் சொன்னா உலா தக்தலு அவுலாதக்கும் ஹஷ்யத்தை இம்லாக் நஹனு நர்சுக்குக்கும் வையாகும், நீங்கள் வறுமைக்கு பயந்து உங்களுடைய குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள், உங்களுக்கும் அவர்களுக்கும் நாங்கள் தான் இரணம் கொடுக்கின்றோம் அப்படிங்கிறோம். அப்போ கருத்தரிப்பதற்கு முன்பாகவே தற்காப்புக்காக கருப்பு அதாவது கருத்தரிப்பை தள்ளிப்படுவதற்காக அல்ல கொஞ்சம் ஒத்தி வச்சுக்கலாம், அல்ல தாயுடைய உடல்நிலை சரியில்லை, அல்லது குழந்தையுடைய முதல் குழந்தையுடைய உடல்நிலை சரியில்லை, அந்த உடல் குழந்தை முதல் குழந்தையை ரொம்ப பராமரிப்பு வீக்காக இருக்குது, அதற்குள்ள அடுத்த குழந்தை உருவாகி விட்டால் கரு உருவாகிட்டா இந்த குழந்தையுடைய பராமரிப்பு கெட்டு போயிடும், இந்த மாதிரி நல்ல காரணங்களை வைத்து கருத்தரிப்பை தள்ளி போடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதிக்கிறது. நிரந்தர தடை செய்வதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுமதிக்கவில்லை, அது பெரும் ஹராம். நிரந்தர கர்ப்பத்தடை ஆபரேஷன் செய்வதோ நிரந்தர தடை செய்வதோ மார்க்கத்தில் அனுமதி இல்லை. சரி, கரு உருவாயிடுச்சு, நம்ம எவ்வளவுதான் பேணுதலா இருந்தோம், செல்ஃப் கண்ட்ரோலா இருந்தோம், அசல் செஞ்சோம், அல்லது வேற ஏதாவது தற்காலிக தடை செஞ்சோம், எல்லாத்தையும் மீறி கரு உருவாயிடுச்சு, ஆனா டாக்டர் சொன்னாங்க இப்பதான் 1 வாரம் தான் இருக்குது, 2 வாரம் தான் இருக்குது, 3 வாரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல வந்து நாம வந்து ஏதாவது பப்பாளி பழம் அன்னாசி பழம் போன்ற பழங்களை சாப்பிட்டு கருவை கலைத்துக் கொள்ளலாமா, அல்லது வேகமாக ஓடி குதித்து கருவை கலைத்துக் கொள்ளலாமா, அல்லது ஏதாவது அபார்ஷன் மாத்திரை சாப்பிட்டு கருவை கலைத்துக் கொள்ளலாமா என்றால் இது மிக பெரும் ஹராம். சில பேர் சொல்லுவாங்க 4 மாசத்துல தான் அல்லாஹ் உயிர் ஊதுறான், உயிர் ஊதுறதுக்குள்ள கலைக்கிறதா கலைச்சிக்கலாம், உயிர் ஊதுனதுக்கு அப்புறம் கலைக்கிறதா பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த விதத்திலும் சரியல்ல. ஒரு கரு உருவாகி விட்டாலே நிச்சயமாக அந்த கருவுக்கு அல்லாஹ் உயிர் கொடுக்க போகிறான், அந்த கரு ஆரம்பமாகி விட்டது, அதுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சில படித்தவங்களை வச்சிருக்கிறான், 2 மாசத்துல கால் முளையும், 3 மாசத்துல கை முளைக்கும், 4 மாசத்துல உயிர் கொடுப்பான், 5 மாசத்துல தலை முளைக்கும், 6 மாசத்துல முடி முளைக்கும், 8 மாசத்துல வந்து குழந்தையை முழுமை அடையும், 9வது மாசத்துல குழந்தையுடைய அந்த தாயினுடைய கர்ப்பப்பையின் வாயில் திறக்கும், 10வது மாசம் ஸ்டார்டிங் ஆன பனிக்கூடம் உடையும், 10வது மாசம் பிறந்த உடனே, இதெல்லாம் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய படித்தரங்கள். இது காரணமா வச்சு 4 மாசத்துல தான் கை முளைக்குது, அதனால வரணும் நம்ம வந்து
கருவை கலைக்கலாம், அஞ்சு மாசத்துல தான் முடி முளைக்குது அதனால கருவை கலைக்கலாம், எட்டு மாசத்துல தான் குழந்தையுடைய முழு ஷேப் கிடைக்குது அதனால அதுவரையும் கருவை கலைக்கலாம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியாதோ அதே மாதிரி நாலு மாசத்துல தான் உயிர் ஊதப்படுது அதுவரும் கருவை கலைக்கலாங்கிறது எந்த முகாந்திரமும் கிடையாது. இது படித்தரங்கள். கரு என்பது முதல்ல வந்து அல்லாஹ் சொல்றான் அலக், அதாவது சுவைக்கப்பட்ட அந்த பல் பல் தடம் பதிந்த உதாரணமா நீங்க அந்த சிவிங்கம் இருக்குது பாருங்க, பபுள் கம் சிவிங்கம், அந்த சிவிங்கத்தை வாயில வச்சு நம்ம கடவாப்பல்ல வச்சு அப்படி கடிச்சோம்டா எப்படி கடவாய் பல்லுடைய அந்த பல் படிஞ்சிருக்குமோ அந்த மாதிரிதான் அல்லாஹ் முதல்ல வைப்பான் கரு உருவாருது அப்படித்தான். அதுதான் அரபியில அலக் என்று சொல்லப்படும். அலக் அப்படின்னா இன்னைக்கு அரபியில வந்து அலக்னு சொன்னா அந்த சிவிங்கம், சிவிங்கத்துக்கு ரப்பர் மாதிரி சவுக்கிற மாதிரி அதுதான் அலக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அலக்குக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கருவுக்கு முதல்ல அலக்குற வார்த்தையை பயன்படுத்தினான். அலக்குன்னு சொன்னா அந்த பல் வச்சு சிவிங்கத்தை கடிச்சா எப்படி அந்த பல் பதிஞ்சிருக்குமோ அந்த மாதிரி பல் பதிக்கப்பட்டதை போன்று அந்த கரு இருக்கும். அப்ப இது வந்து கரு ஆரம்பமாயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த பல் பதிப்பதை போன்று இருக்குது என்னன்னு சொன்னா முதுகெலும்பு, முதல்ல அல்லாஹ் முதுகெலும்பு தான் படைக்கிறான், மனித முதுகெலும்பு தான் படைக்கிறான், அந்த முதுகெலும்புடைய வரிசை தான் அந்த அலக்குல வந்து பல்லு பதிஞ்ச மாதிரி இருக்கும், அதனால அல்லாஹ் அதுக்கு அலக்குன்னு சொல்றான். இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைக்கக்கூடிய படித்தரங்கள். ஆக கரு ஒன்னு உருவாயிடுச்சு அப்படின்னு கன்ஃபார்மா தெரிஞ்சிட்டாலே அதை கலைப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. ஒலா தக்தலு அவுலாதக்கும் ஹஷ்யத்தை முலாக், நீங்கள் வறுமைக்கு பயந்து உங்களுடைய குழந்தைகளை கொன்று விடாதீர்கள் அல்லாஹ் சொல்றான். உருவாவதற்கு முன்பாக தற்காலிக தடையாக செய்து கொள்வது தவறல்ல, காண்டம் யூஸ் பண்றதோ அல்ல காப்பட்டி யூஸ் பண்றதோ அல்ல அசல் செய்து கொள்வதோ இது போன்ற தற்காலிகமான தடை அல்ல, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு. நிரந்தர தடையும் ஹராம். கரு உருவானதற்கு அப்புறம் அதை அழிப்பதும் மிக பெரும் பாவம்.